அதிலும் பிரதானமாக ரமலானுக்குள் நுழைவது ரமலானுக்குள் வெளியேறுவது தொடர்பான ஒரு பூரண தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வாழக்கூடிய காலம் ஃபித்னா நிறைந்த காலம். இந்த ஃபித்னா நிறைந்த காலத்திலே ஒரு சிலர் அந்த ஃபித்னாவை, அதாவது மக்களை குழப்ப வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்து கொண்டு அந்த டைம் வரும்போது அதுக்குள்ள மக்களை நுழைத்து அந்த புனிதமிகு இபாதத் செய்ய வேண்டிய காலத்தில் ஆளுக்கால் திட்டி வேசி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இட்டு செல்வார்கள். இதுல நாம் ஒரு தெளிவோடு இருந்துட்டால் நம்முடைய வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய அப்படியான கிளிப்பதையும் கேட்கறது இல்லை, டிலீட் பண்ணி கொண்டே போக வேண்டியது. அதை உள்ள கேட்க போனோம்ன்றால் ஃபித்னா. இப்ப ரமலானை எவ்வாறு நாம் அடைவது, எப்படி ரமலானுக்குள்ள நுழைவது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், செய்தார்கள், சூமூ லிருஹ்யதிஹி வஅஃதிரூ லிருஹ்யதிஹி, புறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், புறையை பார்த்து நோன்பை விடுங்கள். இந்த புறையை பார்த்து நோன்பை பிடியுங்கள், புறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை வைத்து சஹாபாக்களுடைய காலத்திலே ரெண்டு கருத்து வந்துட்டு, என்ன கருத்து என்று கேட்டால், ஒன்று எங்காவது ஒரு இடத்துல புறை பார்க்கப்பட்டால் எல்லோருக்கும் அது போதுமானது என்கிற கருத்து வந்துச்சு. இரண்டாவது கருத்து அந்தந்த பிரதேசத்தில் புறை பார்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து வந்துச்சு. இந்த கருத்து இருந்தது. இப்ப பிற்பட்ட காலத்திலே சஹாபாக்களிடத்தில் இருக்கவில்லை, பிறகு இமாம்களுடைய காலத்தில் மூன்றாவது ஒரு கருத்து உருவாகிச்சு, ஹிசாபுல் ஃபலக்கி என்று சொல்லி. ஹிசாபுல் ஃபலக்கி என்றால் இந்த கல்குலேஷன். இது போக இப்ப என்ன பண்ணிட்டாங்க கேட்டால், இந்த குர்ஆன் சுன்னா பேசுகிறோம் என்கிற பேரில் உள்ள சில ஜாஹில்கள் சேர்ந்து புதிய ஒரு புறை முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். என்னென்னால், இந்த அமாவாசை புறை, அது கல்குலேஷன், ஹிசாபுல் ஃபலக்கி அல்ல. அது நம்ம மூன்றாவது இமாம்களுடைய காலத்தில் வந்த இஜ்திஹாத் அடிப்படையில் வந்த கருத்து என்று சொல்கிற கருத்து அல்ல இது. இது தமிழ் பேசக்கூடிய, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய சில பாமரர்கள், உலமாக்களும் அல்ல, இந்தியாவில் உள்ள சில பாமரர்கள் சும்மா மேடையில் இப்ப பேசுவாங்க. அங்கே உள்ள ஸ்டைல் என்னன்னு கேட்டால், தபலீக் ஜமாத்தை போல குர்ஆன் சுன்னா பேசுகிற மேடைகள்லையும் பொதுமக்கள் பேசுவாங்க. அதில் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டால், நல்லா பேசுவாங்க சிலர், இன்ட்ரெஸ்டா, நல்ல குரல் வளம் இருக்கும், தமிழ் வளம் இருக்கும், அழகா பேசுவாங்க, மக்கள்கிட்ட ஈடுபடும். அதனால நிறைய பேர் தொழில் பேச்சாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் தொழில் பேச்சு. உதாரணம், வலம்புரி ஜான் என்று ஒருவர் இருந்தார், மரணிச்சிட்டார், ஒரு கிறிஸ்டியன். ஆனால் அவர் ஃபுல்லா பேசுறது இஸ்லாம் பற்றி. சவுதி அரேபியா, கல்ஃப் நாடுகள் எல்லாத்துக்கும் வருவார். ஒரு ஸ்பீச்சுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்த காசு ஒரு ஸ்பீச்சுக்கு 4000 ரியால், தம்மாமில் நம்ம இருக்கும்போது. அப்போ விசாரித்த நேரத்தில் க்ரௌடையும் ஏற்பாட்டாளர்களையும் பொறுத்து 4000 ரியால், 3000 ரியால், 5000 ரியால், 2000 ரியால் என்று காசுக்கு தான் பேசுறது, பேசித்தான் போவாங்க. அது அவங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த அடிப்படையிலும் மார்க்கத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பேச வரும்போது நல்லா பேசுறாங்க. 4 பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு இப்படி ஏதாவது குர்ஆன் ஹதீஸுக்குள்ள நாங்களும் ஆலிம்கள் என்ற ஒரு உணர்வு வருது. அதுக்கப்புறம் இஜ்திஹாத் செய்கிறோம்னு சொல்லி அப்படி ஒரு குரூப் உருவாக்கின ஒரு கருத்து தான் இந்த அமாவாசை புறை கருத்து. இப்போ அக்குருணையில், மடவளையில், அது மடவளையில், அதுபோல் மாத்தலையில், கிழக்கில் நிந்த ஊரில், இப்படி சில இடங்களில் இந்த குரூப் உருவாகிட்டு வருது. இதை கொண்டு போய், இது ஒரு ஃபிக்கு மசாலா உண்டு, இதை கொண்டு போய் அகீதாவுடைய மசாலான்னு அவங்க பேசுகிறாங்க. இன்னமன் நசி உசியாகத்தும் ஃபில் குஃப்ர் என்று வரக்கூடிய, அதாவது பிற்படுத்துவது குஃப்ரை இன்னும் அதிகரிக்க செய்யும் என்று வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி, இது சின்ன விஷயம் அல்ல, இது சரியா அமாவாசையில அந்த புறையை தீர்மானிக்காவிட்டால் அந்த அதுக்கு மாறு செய்கிறவர்கள் குஃப்ரை செய்கிறார்கள் என்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறையை கண்டு நோன்பு விடுங்கள், புறையை கண்டு நோன்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் சஹாபா பெருமக்கள் மத்தியிலே ரெண்டு கருத்து அப்போதை உருவாகிவிட்டது. ஒன்று லோக்கல், இன்னமொன்று இன்டர்நேஷனல் என்கிற கருத்து. ஆனால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ரெண்டு கருத்துக்கும் நன்மை இருக்கிறது.
லோக்கலுக்கும் நன்மை இருக்கிறது, இன்டர்நேஷனலுக்கும் நன்மை இருக்கிறது. இதில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சரியான முடிவை அடைகிறவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும், அதில் பிழையான முடிவை அடைகிறவருக்கு நிச்சயமாக ஒரு கூலி கிடைக்கும். இன்டர்நேஷனல் சரியாக இருந்தால் அதுக்கு ரெண்டு கூலி கிடைக்கும், லோக்கல் சரியாக இருந்தால் அது லோக்கல் பிழையாக இருந்தால் அதுக்கு ஒரு கூலி கிடைக்கும், அல்லது லோக்கல் சரியாக இருந்தால் ரெண்டு கூலி கிடைக்கும், இன்டர்நேஷனல் பிழையாக இருந்தால் ஒரு கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்து இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலங்கள் வரைக்கும் இன்றைக்கு கூட பிறையை தீர்மானிப்பதும் பெருநாளை தீர்மானிப்பதும் ஆட்சியாளர் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கிரகிச்சு கொள்ளுங்க, சிக்கல் வராது. படிங்க, ஆய்வுகளை படிக்கணும், படிச்சுட்டு போங்க, மக்களை குழப்பாதீங்க. ஆட்சியாளர்கள் தான் பிறையை தீர்மானிப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க டிக்ளேர் பண்ற அன்று தான் பெருநாள், அவங்க டிக்ளேர் பண்ற அன்னை தான் ஹஜ் பெருநாள் நடக்கும். குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலும் அப்படித்தான். இன்றைக்கும் நம்ம எல்லோருமே ஒரு பெரிய ஒரு இபாதத், உலகத்தில் உள்ள இந்த லோக்கல் இன்டர்நேஷனல் கல்குலேஷன், இந்த அமாவாசை, எல்லாருமே ஹஜ்ஜிக்கு போகணும். ஹஜ்ஜிக்கு போனால் ஹஜ்ஜில் மிக பிரதானமான கடமை எது? அரஃபா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்ற அரஃபா தான் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அரஃபா தினத்தில் பிற எத்தனையில் நிற்க வேண்டும்? எத்தனையாவது புறையில்? ஒன்பதாவது புறையில் அரஃபாவில் நிற்க வேண்டும். இந்த ஒன்பதாவது புறையை தீர்மானிப்பவர் யார்? இன்டர்நேஷனலா, லோக்கலா, கல்குலேஷனா, அமாவாசையா? யாரு? சவுதி அரசாங்கம் தீர்மானிக்கும். அவங்களோட ஹைகோர்ட்ல இன்றைக்கு புறை பார்க்கப்பட்டுள்ளதாக எப்படி அறிவித்தாலும் சரி, ஹைகோர்ட் அறிவிக்கும். சில நேரங்களில் பார்க்கப்படாமலும் அறிவிக்கப்பட்டதாக சில ஆய்வுகள் சொல்லுகின்றன. எல்லாரும் அவங்க சொல்ற ஒன்பதுக்கு தான் அரஃபாக்கு போறோம். அப்ப எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், புறையை தீர்மானிப்பவர் ஆட்சியாளர். ஆட்சியாளர் டிக்ளேர் பண்ணிட்டார், பிள்ளையா டிக்ளேர் பண்ணார், அல்லாஹ் கிட்ட போய் நிற்க வேண்டிய அவரே தவிர நம்ம இல்லை. எனவே நம்ம ஒரு ஊருக்குள்ள, நான் லோக்கல் நீ இன்டர்நேஷனல், ஒரு ஊருக்குள்ள ரெண்டு பேர் நாள். இப்ப உம்மை மாற பாடு பெரிய திண்டாட்டம் சில ஊர்களில். என்ன திண்டாட்டம்? காலையில் ஒரு பிள்ளைக்கு சஹருக்கு சமைக்கணும், இன்னும் ஒரு பிள்ளைக்கு பெருநாளைக்கு விருந்து சமைக்கணும். இப்படி ஒரு பெருநாளை நிச்சயமா இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்காது. இது இயல்பு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. எனவே இப்படியான விஷயங்களில் நீங்கள் தெளிவோடு இருந்து ரமலானுக்குள் நுழைவீர்களாக இருந்தால் ஒரு சிக்கலும் இல்லை. எல்லாரும் ரமலான் நுழைஞ்சதுக்கு பிறகுதான் பொம்பளைகள்ட்ட அதிகமாக இருக்கு, ஆம்பளைகளும் தான் இந்த வித்திர எப்படி சொல்றது, இமாமோட வெற்றக்கா தொழுவிட்டு மரபா போய் வித்திர புறவு தொழலாமா, இந்த கேள்வி ரமலான் வந்ததுக்கு பிறகுதான் கேட்கிறாங்க. அல்லது மக்காவுக்கு போறாங்க, அங்க 23 தொழுவிக்கிறாங்க, என்ன செய்யறது நாங்க? அதை இப்ப கேட்கிறனால் மக்காவில் போய் நின்று இப்ப ரமலானை வரவேற்க விரும்புகிற நாம் என்ன செய்யணும்னா, ஏழி அதெல்லாம் படிக்கும். சென்ற ரமலான்ல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கு முந்தைய ரமலான்ல நமக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? திரும்ப ரமலான்ல போனதுக்கு பிறகு முதல் நாள் போய் தொழுதுட்டு மனக்குழப்பத்தோட ஊட்ட போறது. முதல் ரமலான்ல தராவி தொழுகை பள்ளிக்கு வந்தாச்சு, இப்பவே ஆரம்பிச்சுட்டு டவுட், எங்க அவடத்துல வச்சு 8வது ரக்காத் போகக்குள்ள வித்திர தொழுறதா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை கொஞ்சம் லேட் ஆகி நடுநிசையில் எழும்பி கடைசி 3வது பதியில தொழணும். அப்படி இருக்கக்குள்ள ஒரு பயானம் அவங்களுக்கு ரேடியோவில் போகும், யார் இமாம் சலாம் கொடுக்கும் வரை இரவு தொழுகை நிறைவேற்றுகிறார், அவர் அந்த இரவு முழுக்க தொழுதவரை போன்ற நன்மையை பெறுவார். அல்லது இன்னும் ஒரு ஹதீஸை கேட்கிறார், உங்களுடைய இறுதி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். இப்போ குழம்புது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதெல்லாம் நேரத்தோட படிங்க, படிச்சுட்டு ரமலானுக்குள்ள நுழையும் போது ஃப்ரெஷ்ஷா நுழையுங்க, சந்தோஷமா நுழையுங்க. போய் நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, நம்முடைய உள்ளத்தில் கரை இருக்கிறது, நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறது, நம்முடைய தக்குவா குறைந்திருக்கிறது, ரீசார்ஜ் பண்ணுவதற்குரிய சான்ஸ் இது. அல்லாஹ் என்கிற போது என்னுடைய உள்ளம் நடுங்க வேண்டும், குர்ஆன் ஓதுகிற போது எனக்கு அழுகை வர வேண்டும், மறுமையை பற்றி பேசுகிற போது எனக்கு அழுகை, அந்த ஆசை வரணும் சகோதர சகோதரிகளே. அழுவதை ஒரு இபாதத்தாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. ஏன் எனக்கு அழுகை வருவதில்லை என்று நம்ம யோசிச்சிருக்கிறோமா? யாராவது அழுதால் கிண்டல் அடிக்கிற ஒரு சூழ்நிலை நம்மிடம் இருக்கிறது. ஒரு ஹத்தீப் அழுது பேசினார் என்றால் அவருடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் அதை நக்கலடித்து கேலி செய்து பேசுவோம்,
அதே நேரத்தில் ஏன் என்னால் இதுவரை அல்லாஹ்வை நினைத்து குர்ஆனை நினைத்து மரணத்தை பேசுகிற போது நரகத்தை பேசுகிற போது என்னால் அழ முடியவில்லை என்று சுயபரிசோதனை செய்த அனுபவம் உண்டா என்று கேட்டால் இல்லை. அழுவது ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஐனானி லா தமஸ்ஸுஹுமன் நார், இரண்டு கண்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு கண்களையும் நரகம் தீண்டவே மாட்டாது என்று சொன்னார்கள். லன் தமஸ்ஸுஹுமன் நார், ஒன்று ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹுக்கு பயந்து அழுத கண். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்தும் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபீ ظில்லி யௌமா லா ظில்ல இல்லா ظில்லு, நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரிலே, சூரியன் தலைக்கு ஒருமை இழுக்கப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த மஹ்ஷரிலே, நம்முடைய உடம்பில் இருந்த ஆடைகள் களையப்பட்டு காலிலே செருப்பில்லாமல் எழுப்பப்படக்கூடிய அந்த மஹ்ஷரிலே ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான். அதிலே ஒரு கூட்டம், ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாவத் ஐனாஹு, தனிமையிலே இருந்து அல்லாஹுவை திக்ரு செய்து கண்கள் இரண்டும் கண்ணீரால் நிறைந்து வடிந்த மனிதன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏன் என்னிடத்தில் இந்த இபாதத் இல்லை என்கிற கவலை எத்தனை பேருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்றோம், இல்லை அழுக வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால் ஒரு கரடு முரண நாள், எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவர், இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் எதையும் செய்வதற்கு துணிந்தவர், பயம் இல்லாதாள், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இதயம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு பரிசுத்தம் அடைந்தது. எனவே அந்த இதயமும் அழுதது, கண்கள் கண்ணீர் சிந்தியிருக்கிறது. சில அசர்களிலே பார்க்கிறோம், இன்ன அதாப ரப்பிக்க லவாக மாலஹு மின் தாஃபியா என்கிற குர்ஆன் வசனத்தை கடக்க முடியாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக அழுதிருக்கிறார்கள். இன்ன அதாப ரப்பிக்க லவாக, உன்னுடைய ரப்புடைய வேதனை நிகழும், மாலஹு மின் தாஃபியா, அதை தடுக்க யாரால முடியாது. இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி அடுத்த கட்டத்திற்கு போக முடியாமல் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் என்றால் ஏன் நம்ம இன்னும் நம்மை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம்?